தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராமெடிக்கல் செக்டரோட ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வியூவர்ஸ், ஒரு ஸ்டூடெண்ட் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க, பேராமெடிக்கலோடைய ஸ்கோப் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்காகவும் இன்னும் நிறைய பேர் இது டீட்டெயிலில் கேட்டிருந்ததுனால இதுக்காக இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பேராமெடிக்கல் ஸ்கோப்பு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஸ்கில்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும், சில குறிப்பிட்ட சில கோர்ஸோடைய சேலரிலாம் எந்த அளவுக்கு நமக்கு இருக்கும் அப்படின்ற டீட்டெயில் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்கோப் ஆஃப் பேராமெடிக்கல் செக்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் பொறுத்த வரைக்கும் ரெக்யூர்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது கிட்டத்தட்ட நர்சிங் அசிஸ்டன்ட், லேப் டெக்னீஷியன், ரேடியோலஜி டெக்னீஷியன், ஃபிசியோதெரபிஸ்ட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷியூராக வந்து நம்ம இந்தியாவில் வந்து இப்போ ஜாப் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. இது வந்து ஒரு ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 16.6% வரைக்குமே அடுத்த 5 வருடத்தில் இன்க்ரீஸ் ஆக போது இதனுடைய ஜாப் வேகன்சி, அதாவது பேராமெடிக்கல் செக்டர் எல்லாத்தையும் சேர்த்து. இப்போ நான் சொல்கிற குறிப்பிட்ட நான் ரேடியோலஜி சொன்னேன், ஃபிசியோதெரபி சொன்னேன், இது மட்டுமே இல்லாமல் எல்லா பேராமெடிக்கல் செக்டர்லையுமே ஒரு 16.6% அடுத்த 5 வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆக போகுது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 1.5 lakhs ஹெல்த் சென்டர் அக்ராஸ் த கண்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் ஒரு தகவல் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் முடிச்சுட்டு நாம் முடிக்கல, அது சீட்டு கிடைக்கலன்னா கவலைப்படாமல் தைரியமாக நீங்கள் பேராமெடிக்கல் செக்டரில் எந்த கோர்ஸ் வேணால் எடுத்து படிக்கலாம். ரேடியாலஜிலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு, ஏன்னா அவங்க தான் ரொம்ப முக்கியமானது டாக்டருக்கு. ஃபிசியோதெரபிஸ்ட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கோர்ஸாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இதில் எதை வேணால் நீங்கள் எடுத்து உங்களால் படிக்க முடியும். ஸோ அப்போ ஸ்கோப் வந்து இந்தளவுக்கு இருக்குது வாண்டட் அடுத்த 5 வருஷத்தில். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ரெக்கார்டு ஸ்கில்ஸ். இப்போ ஒரு பேராமெடிக்கல் செக்டரில் இருக்கிற ஆளுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கணும், எந்த ஸ்கில்லாம் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் +2 முடிச்சுட்டு குவாலிஃபிகேஷனில் இருப்பீங்க, இதெல்லாம் தனியாக இருந்தாலும் சில விஷயங்களை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை. அதாவது நீங்கள் அந்த ஜாபில் இருக்கும்போது ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் வந்து அவங்க கொடுப்பாங்க, ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, சில கிளினிக் சென்டராக இருந்தாலும் சரி, ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டு இருக்கும். அந்த ஷிஃப்ட்டெல்லாம் ஏற்றுக்கணும், ஏன்னா காலையில் ஒரு டைம், நைட்டு ஒரு டைம், இந்த மாதிரி ஷிஃப்ட்டு ரொட்டேட்டில் கொடுப்பாங்க. ஸோ இதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்கணும். ரெண்டாவது வந்து இவங்க வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாகவும் இருக்கணும். ரெண்டாவது பேரண்ட்டை கேர் எடுத்துக்கிற திறமை கொஞ்சம் வளர்த்துக்கணும். இதெல்லாம் இல்லாமல் சாக்ரிஃபைங் மைண்ட் வந்து கண்டிப்பாக வேணும். இதை விட ஒரு எல்லாத்தோட ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அந்த தியாக மனப்பான்மை ஏற்கனவே சொன்னால் சாக்ரிஃபைங் அவங்களுடைய அந்த மைண்டட். ரெண்டாவது ஹெல்பிங் மைண்டட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹெல்பிங் மைண்டட் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் இந்த துறையில் நம்மளால் சாதிக்க முடியும், ஏன்னா அந்த நல்ல பேரும் அப்போ தான் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து மெயின் விஷயம் திறமைகள் அப்படின்னு சொல்லும்போது. மற்றபடி நாம் சேலரி அப்படின்னு பார்க்கலாம். இந்த சேலரி ஸ்ட்ரக்சர் பேராமெடிக்கல் செக்டரில் வந்து குறிப்பாக ஒரு ரேடியாலஜி டெக்னீஷியன் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, இவங்களுடைய கேரியர் வந்து மினிமம் ஒரு 10,000 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கும், டிபெண்டிங் அப்பான் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் சேலரி வந்து ஒரு ஹெல்த் சென்டர் அசிஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது ஒரு மினிமம் 5,000 ஒரு 15,000 வரைக்குமே மாதத்துக்கு அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் டயாலிசிஸ் டெக்னீஷியன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு வந்து ஒரு 20,000 ஒரு 50,000 வரைக்குமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே வந்து இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா சேலரியானது கூடுதலாகவும் கிடைக்கும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேப் டெக்னீஷியன் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒரு மினிமம் ஒரு 10,000 ஒரு 70,000 வரைக்குமே அவங்களுக்கு கிடைக்கும், எந்த ஏரியா எந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அதை பொறுத்தது. அதே போல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திறமை மற்றும் இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு கிடையில. ஸோ இதுதான் வந்து பேராமெடிக்கல் செக்டரில் மெயினாக இன்றைக்கி நான் சொல்லணும் அப்படின்னு நினச்ச விஷயங்கள். உங்களுக்கு பேராமெடிக்கலில் எந்த கோர்ஸை பற்றி டீட்டெயிலாக வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நான் வந்து உடனே ரெடி பண்ணுறேன். ஸோ இப்போ அடுத்து நம்ம சொல்லியிருக்காங்க, இப்போ நான் அடுத்து உங்களுக்கு ஒரு சர்வே மாதிரி கொடுக்குறேன், சில கோர்ஸஸ்லாம் கொடுத்துட்டு அதில் எது உங்களுக்கு தேவை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை என்கிட்ட ஓட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.